அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுகின்ற பொழுது, அந்த சலவாத் நீங்கள் உங்களுடைய தந்தை பெற்றோர்களுக்கு, அதாவது உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் செய்கின்ற பெரிய ஒரு உபகாரமாக மாறுகிறது. அது எப்படி மாறுகிறது என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எப்படி என்று சொன்னால், என்னுடைய கபருக்கு பக்கத்திலே, என்னுடைய கபர் இருக்கின்ற இடத்திலே ஒரு மலக்கு சாட்டப்பட்டிருக்கிறார். அந்த மலக்கு என்னுடைய உம்மத்திலே யார் என் மீது சலவாத்து சொல்கிறார்களோ அவருடைய பெயரையும் அவருடைய தந்தையுடைய பெயரையும், ஃபுலான் இப்னு ஃபுலான், முஃபாரிஸ் இப்னு தாஜுத்தீன், இவ்வாறு ஒவ்வொருவருடைய பெயரையும் அவருடைய தந்தையுடைய பெயரையும் சொல்லி அந்த நேரத்திலே எனக்கு சொல்லித் தருவார், சொல்லி காட்டுவார் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என்னுடைய தந்தையுடைய பெயர் அல்லது உங்களுடைய தந்தையுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படுவதற்கு, அங்கே சொல்லப்படுவதற்கு நீங்கள் காரணமாக ஆகிவிடுகிறீர்கள். எனவே அப்படி காரணமாகிவிட்டால் அது எவ்வளவு பெரிய உபகாரம்! அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு பெரிய ஒரு அறிஞரிடத்திலேயோ அல்லது பெரிய பிரபலமான ஒருவரிடத்திலே என்னுடைய தந்தை இவர்தான் என்று நாம் அறிமுகப்படுத்தி வைக்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தம் கொள்கிறோம்! ஒரு மலக்கு உங்களுடைய தந்தையை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே காண்பிக்கிறார், அதாவது அவருடைய பெயரை சொல்லி காண்பிக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய உபகாரம் இது! இந்த செய்தி எல்லாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சில்சிலா அஹாதீஸ் ஸஹீஹாவினுடைய 1530வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அறிவிப்பாளர் தரமானது. எனக்கு அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் சலவாத்து சொல்வதனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நான் சலவாத்து சொல்வதனால் என்னுடைய தந்தையுடைய பெயரும் அங்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், இது தந்தைக்கு செய்கின்ற உபகாரம், நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்து சொல்கின்ற அந்த நன்மையும் கிடைக்கிறது, எங்களுடைய பெற்றோருக்கு நாம் உபகாரம் செய்த நன்மையும் இதன் மூலமாக கிடைக்கிறது. எனவே நாம் அதிகமாக சலவாத்து சொல்வோம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி.